Isaiah 57:15. How can we enter the prophetic realm? In the Tirka Darsana Thalathukulla nam eppadi nulaiya mudiyum? Indha edathila nama paakra kaaryam இந்த தீர்க்க தரிசன தளத்தினுடைய வல்லமையில இன்னொரு ஒரு பகுதியை இங்கே நாம பார்க்கிறோம். ஆண்டவர் எங்கே வாசம் பண்ணுகிறார்? நித்தியவாசி. எல்லாரும் சொல்லுங்க. இந்த வேர்ட் ரொம்ப ஸ்பெஷலான வேர்ட். இது ரொம்ப அதிகமா பைபிள்ல இல்ல, இங்கிலீஷ்ல ஹி இன்ஹாபிட்ஸ் இட்டர்னிட்டி, ஹி லிவ்ஸ் இன் இட்டர்னிட்டி. நீங்களும் நானும் பிசிக்ஸ்ல வந்து வி ஆர் இன் அ ரியல்ம் ஆஃப் டைம் அண்ட் ஸ்பேஸ். நாம் ஒரு காலத்தின் கட்டுப்பாட்டிற்குள், ஒரு இடத்தின் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறோம். We are in a realm of time and space. நம்மால் ஒரு நேரத்தில் ஒரு காரியத்தை செய்ய முடியும். ஆனால் தேவன் இருக்கிற உலகம் அல்லது தளம் அது நித்தியமாய் இருக்கிறது. நித்தியம்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு என்ன நினைப்புன்னா, நான் மரித்து பரலோகம் போன பிறகு நித்தியத்துக்குள் பிரவேசித்தார் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? உண்மையா அது நித்தியத்தினுடைய ஒரு பகுதி தான். ஆண்டவர் பிரசங்கம் பண்ணப்ப பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சமீபமா இருக்கிறதுன்னு சொன்னார். நீங்க மரித்து போன பிறகு போவீங்க அப்படி சொல்லல. இன்னும் சொல்றாரு, நான் தேவனுடைய விரலினாலே பிசாச துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறது. இன்னொரு இடத்துல சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் இங்கென்றும் அங்கென்றும் இல்ல, அது உங்களுக்கு உள்ளே இருக்கிறது. நித்தியம் என்பது நான் மரித்த பிறகு போகிற ஒரு காரியம் கிடையாது. நித்தியம் என்பது தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் என்றால், தேவன் இருக்கிற அந்த அறை அல்லது அந்த ஸ்பேஸ், அந்த மனிதனுக்குள்ளே நித்தியம் இருக்கிறது. நான் இந்த நித்தியத்துல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு சொல்றேன். This is the power of the prophetic realm. I'll give you examples. நீங்க புரிந்து கொள்ள சில உதாரணங்களை நான் கொடுக்கிறேன். When you are inside eternity, you are no more controlled by time and space. நீங்கள் அந்த நித்திய தளத்துக்குள்ள, அந்த தீர்க்க தரிசன தளத்துக்குள்ள பிரவேசிப்பீர்கள் என்றால், காலமும் தொலைவும் உங்களை கட்டுப்படுத்தவே முடியாது. அந்த கட்டுப்பாட்டிற்கு நீங்க வெளியே போயிடுறீங்க.